எவ்ரிவன் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் திறம்பட கற்றல் சிவில் இன்ஜினியரிங் அகாடமி இன்றைக்கி நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன்வரோமெண்டல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வந்து வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூசேஷனாக வந்து இருக்கும் ஸோ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து இருக்கும் ரெண்டு பார்ட் வந்து போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன் அண்ட் கன்வியன்ஸ் ஆஃப் வாட்டர் அதை பேஸ் பண்ணி ஒரு த்ரீ பார்ட் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ இது எந்த வீடு இந்த வீடியோக்குரிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டினியூசேஷனாக அடுத்த சிலபஸில் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து என்னென்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எந்த ஒரு இன்ஜினியரிங் லிட்டர் சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாக உள்ள சிலபஸ் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இதை பேஸ் பண்ணி காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்ஜெட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எதுக்காக வந்து பண்ணுறோம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து என்னென்னா வாட்டரை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் ஆகி நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாள் வந்து ஆகும் ஸோ ஃப்ரம் சோர்ஸில் இருந்து நமக்கு ஃபைனலாக கன்சியூமர்ஸ்க்கு வரக்கு இன்பூன் கேப் வந்து என்னென்னா ரொம்ப கேப் வந்து பெருசாக வந்து இருக்கும் ஸோ அந்த வாட்டரில் வந்து என்னென்னா பேத்தோஜன்ஸ் நேரியா பேக்டீரியா வந்து மிக்ஸாக வந்து வாய்ப்பு இருக்குது சோர்ஸில் ரெயின் வாட்டர் வந்து மேலே இருந்து கீழே நமக்கு லேண்டில் டெபாசிட் ஆகிற வரைக்கும் தான் ரெயின் வாட்டர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பியூரான வாட்டர் அதுவே வந்து லேண்டில் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா அக்லியாக அக்லியாக வந்து மாறிடுது ஸோ அந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி ஸ்டோர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து என்னன்னா ஹியூமன் ஹெல்த்துக்கு எந்த ஹார்ம்ஃபுல் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேத்தோஜன்ஸை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் வந்து பண்ணணும் செகண்ட் வந்து என்னன்னா நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் இப்போ டேமில் தான் வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து அட் அட்ட டைத்தில் டேமில் இருக்க ஹோல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ வாட்டர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் எங்கே என்ன க்ரியேட் ஆனால் பேட் ஸ்மெல் வந்து க்ரியேட்டாக வந்து ஆரம்பிக்கும் ஸோ அந்த பேட் ஸ்மெல் அன்பிளஸ் அண்ட் டேஸ்ட் தேவையில்லாத கலர் இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக நம்ம ரிமூவ் வந்து பண்ணுறோம் இப்படியெல்லாம் ப்ராப்பராக ப்யூரிஃபை பண்ணி தான் ஃபைனலாக டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து நம்ம ஃபைனலாக வந்து வாட்டரை வந்து நம்ம யூஸ் வந்து பண்ணுறோம் ஓகே திஸ் இஸ் தி லே அவுட் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஓ ஜென்ரலாக வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஃப்ரம் சோர்ஸ்லேருந்து இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ட்ரீட்மெண்ட் ஆகி ஃபைனலாக எப்படி கன்சியூமர்ஸ்க்கு வந்து வருது அதுதான் வந்து இங்கே வந்து இந்த லேஅவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒன் என்னது இன்டேக் பைப் இன்டேக் நம்ம இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதில் வந்து இருக்கும் ஸோ இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக லேக்லேருந்து வாட்டரை வந்து எடுத்து ப்ரிமனி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து குயாக்லன்ட் ஆட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபிளாக்லேஷன் நடக்குது செரிமெண்டேஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் ஃபைனலாக குளோரின் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு ஹெட் டேங்க்கில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக வாட்டர் வந்து நமக்கு கன்சியூமர்ஸ் நமக்கு வந்து ரீச் வந்து ஆகுது ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து யூனிட் என்னென்ன வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்றாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆர்டர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இதை சஃபில் பண்ணி வந்து உங்களுக்கு ஒரு அப்செக்டி கொஸ்டின் வந்து கேட்கலாம் எது வந்து ஆர்டர் படி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஷேடட் வித் கொயாகுலேஷன் செகண்ட் வந்து ஸ்க்ரீனிங் தேர்ட் ஃபில்ட்ரேஷன் ஃபோர்த் ஏரேஷன் இது மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்துட்டு கரெக்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி கொஷின் கண்டிப்பாக வந்து வரும் ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம இது ஜென்ரலாக இதான் யூனிட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஏற்றிப்போம் பட் ஆர்டர் படி நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்க மாட்டோம் ஸோ ஆர்டர் படி அதை மைண்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எரேஷன் ப்ராசஸ் எரேஷன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து இருக்குன்னா ஃபவுண்டைன் தான் ஃபவுண்டைன் டைப்பில் தான் வந்து இருக்கும் கீழேருந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுத்து வாட்டரை வந்து வெளியில் வந்து ஃபவுண்டைன் டைப்பில் வந்து வெளியில் வந்து ப்ளோ பண்ணி விடுறது தான் வந்து என்னன்னா எரேஷன் ப்ராசஸ் மெயினாக இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமாக வந்து நமக்கு ரிமூவ் வந்து பண்ணுது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன ரிமூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ எரேஷன் ஏர் ஏர் சப்ளை வந்து நம்ம கொடுத்து அதில் இருக்கிற ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை வந்து ரிமூவ் வந்து பண்ணுறோம் இதுதான் இந்த எரேஷன் ப்ராசஸில் வந்து நடக்குது ஸோ திஸ் இஸ் எரேஷன் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னா ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீனிங்னா தமிழ் என்ன வந்து சொல்லலாம் சல்லடை சல்லடையோட மெயின் ப்ராசஸ் வந்து என்னது தேவையில்லாத அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வாட்டர் மட்டும் நமக்கு தே வாட்டர் மட்டும் நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொடுக்கும் இதுதான் ஸ்க்ரீனிங் வந்து ப்ராசஸ் இந்த ஸ்க்ரீனிங் வந்து என்னென்னா இப்போ வாட்டர் நமக்கு சோர்ஸ் ஆஃப் த வாட்டர்னால் வாட்டர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் பாஸ் பண்ணி தான் வந்து வாட்டர் வந்து நமக்கு ஃபைனலாக வந்து கிடைக்குது ஸோ நிறையா பிரான்ச்சஸ் ட்ரீஸு தேவை அன்வான்ட் அனிமல்ஸ் இது இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் ஆகி தான் நமக்கு வாட்டர் வந்து வரும் ஸோ அதில் இருக்க அந்த லீவ்ஸ் பிரான்ச்சஸ் ஃபிஷ்ஷஸ் ஃபீட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்க்ரீனிங் வந்து நமக்கு யூஸ் வந்து ஆகுது ஸோ ஸ்க்ரீனிங்ல தர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து இருக்கு ஃபைன் ஸ்க்ரீன் கோர்ஸ் ஸ்க்ரீன் அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்க சஸ்பெண்ட் பார்ட்டிஸ் அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வாட்டரில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் வந்து ஆகும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளைன் செட்டிமெண்டேஷன் பிளைன் செட்டிமென்டேஷனோட மெயின் ப்ராசஸ் வந்து என்னன்னா நார்மல் டேங்க்கில் வாட்டரை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வாட்டரை வந்து கொண்ட கொஞ்ச நேரம் டிடென்ஷன் பீரியடில் வந்து நம்ம வச்சுருக்கிறது தான் பிளெயின் செடிமெண்டேஷன் இதில் டிடென்ஷன் பீரியட்னா என்னென்னு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இது டிடென்ஷன் பீரியட்னா வந்து என்னென்னா இப்போது பிளெயின் செடிமெண்டேஷன் டேங்க்னா ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம டேங்க் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அந்த டேங்க்கில் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுக்கறது தான் டிடென்ஷன் பீரியட்ன்றது ஸோ பிளைன் செடிமெண்டேஷன் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம டிடென்ஷன் பீரியட் வந்து கொடுக்கணும் ஸோ நார்மலாக ஒரு ஸ்மால் பீக்கரே வந்து எடுத்துக்கோங்க ஸ்மால் பீக்கரில் ஒரு கலங்கலான ஒரு தண்ணியை வந்து நம்ம வைக்கிறோம் அதில் கொஞ்சம் டைம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதில் சஸ்பெண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்து டெபாசிட் ஆகும் மேலே கிளியர் வாட்டர் வந்து கிடச்சிடும்ல அதே தான் இந்த பெயின் செரிமெண்டேஷன் லார்ஜ் டேங்கில் வந்து நடக்குது ஸோ ரிமூவல் ஆஃப் சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் அதுதான் வந்து இந்த பெயிண்ட் செரிமெண்டேஷன் டேங்கில் வந்து நடக்குது

என்ன கொயாகுலண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா ஆலம்ன்ற கொயாகுலண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க ஏஎல் யூஎம் ஆலம் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வரும் என்ன குயாக்லெண்ட் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க எப்பயுமே வந்து கேட்பாங்க ஆக்சுவலாக வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குயாக்லன்ட் வந்து இருக்குது பட் ஆலம் தான் வந்து மேஜராக வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறது அதுதான் வந்து எக்ஸ்பென்சிவ் வைஸ் ரொம்ப வந்து சீப்பாக வந்து வந்து இருக்கும் அட் அ சேம் டைம் ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறனால ஆலம் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சூஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஆலம் வந்து மோஸ்ட்லி லிக்யூடாகவும் நமக்கு இருக்கும் சாலிடாகவும் நமக்கு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலது ஆலம பொறுத்த வரைக்கும் லிக்யூடாகவும் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் லார்ஜ் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து என்னன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து சாலிடாக தான் வந்து ஆலம வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆஷ் கலரில் வந்து இருக்கும் ஸோ அதை தான் வந்து வாட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க இதுவே வந்து ஸ்மால் ஸ்கேல் லேப் ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணுன்ற போது ஆலம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா லிக்யூடாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆலம வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ செடிமெண்ட் வித் நம்ம என்ன குயாகுலேன் கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆலம்ன்றது ஞாபகம் வந்து வந்துடும் ஓகே தியரி ஆஃப் குயாகுலேஷன் இந்த குவயாக்லன்ட் ஆட் பண்ணும்போது என்ன அந்த செடிமெண்டேஷன் டேங்கில் என்ன நடக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் செடிமெண்டேஷன் வந்து பார்த்தோம் நம்ம எதுவுமே வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ ரெஸ்டிங் பீரியட் ரிட்டன்ஷன் பீரியட் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அதில் என்ன ஆகுதுன்னா சஸ்பெண்ட் ரிம சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாட்டம் ஆஃப் தி டேங்க்கில் என்ன ஆகுது டெபாசிட் ஆயிருது ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அதுலேயும் டெபாசிட் ஆகாத ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி லெஸ் தென் கம்மியாக இருக்கிற அந்த மைனூட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு குயாகுலண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த குயாக்லண்ட் ஆட்

கொஞ்சம் கொஞ்சமாக கொத்து கொத்தோ அப்படியே ப்ரிசிபேட்டாக ஆகி வந்து நின்றுது ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா இந்த குயாகல ஆட் பண்ண பிறகு தான் ப்ரிசிபேட்டாக ஆகி வந்து நிற்கிது ஸோ அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டிங் டைம் கொடுக்க கொடுக்க அது ஃபுல்லாக பாட்டம் ஆஃப் தி டேங்க்ல வந்து டெபாசிட் ஆகுது நமக்கு மேலே கிளியர் வாட்டர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது ஸோ பிளைன் செரிமெண்டேஷன் டேங்க்ல டெபாசிட் ஆகாத மைனூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த குயாகல நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா ஃபைனலாக வந்து கம்ப்ளீட்டா வந்து செட்டில் வந்து ஆயிரும் ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாமே பாட்டம் ஆஃப் த டேங்க்ல செட்டில் ஆகிடுது மேலே வந்து நமக்கு கிளியர் வாட்டர் வந்து கிடைக்குது ஸோ இதுதான் கொயாகுலேஷன் ப்ராசஸில் வந்து நடக்குது அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது ஃபில்ட்ரேஷன் ஸோ என்ன பண்ணியாச்சு நம்ம வாட்டரில் இருக்க சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் வந்து பண்ணியாச்சு ஸோ இது போக இருக்கிற சின்ன சின்ன கிரானுலர் பார்ட்டிகிள்ஸ் கணக்கு தெரியாமல் சின்ன சின்ன கிரானுலர் பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது தான் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து என்னென்னா தெராக டூ டைப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் வந்து இருக்குது ஸ்லோஸ் அண்ட் கிராவிட்டி ஃபில்டர் ராபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் ப்ரெஷர் ஃபில்டர் ஸோ இந்த ரே ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் வந்து என்னென்னா இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது கரண்டில் பட் ஓல்டர் டேஸில் வந்து ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வென் கம்பேர்ட் டு ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் நமக்கு ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்யூரிஃபிகேஷன் நல்லா வந்து பண்ணி கொடுக்கும் பட் என்ன இதில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த சேண்டை வந்து நம்ம பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் கம்ப்ளீட்டாக சேண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ சேண்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு சேண்டு வந்து வேஸ்ட் ஆகுது அது ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கிறனால ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் வந்து ராபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் வந்து வேரியஸ் கிரானுலர் மீடியா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால இங்கே வந்து அதை திரும்ப நம்ம வந்து என்னன்னா பேக் வாஷிங் பண்ணி அதை வந்து நம்ம திரும்ப வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் திரும்ப அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு நியூவாக நம்ம போடணும்னு அவசியம் வந்து கிடையாது பேக் வாஷிங்னு இங்கே ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கிறனால ராபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் வந்து இப்போ வந்து யூஸ் பண்றாங்க So this is rabbits and filter odon of the image. இது வந்து ப்ரெஷர் ஃபில்டர் ப்ரெஷர் ஃபில்டர் வந்து என்னன்னா ப்ரெஷர் ஃபில்டர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு இன்ஸ்டியூஷனல் லெவல் இது மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ப்ரெஷர் ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டரில் ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சாண்ட் தான் வந்து நம்ம மீடியா வந்து யூஸ் பண்ணுறோம் மீடியானா வந்து என்னென்னா என்ன ஃபில்டர் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் தட் இஸ் மீடியா ஸோ ஸ்லோஸ் அண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சாண்டு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ரேபிட் அண்ட் ஃபில்டரில் சேண்ட் கிராவல் பெபிள்ஸ் சம்டைம்ஸ் கோல் இதை வந்து வந்து யூஸ் வந்து பண்ணுவோம் லேயர் பை லேயராக வந்து போட்டு அதில் வாட்டரை வந்து ஃபில் ப வந்து வாட்டரை வந்து அலோவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம் இந்த இமேஜில் வந்து ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க அதில் பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்க அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு கீழேயும் அந்த டேங்க் ஒவ்வொரு டேங்க்குக்கு கீழையும் அந்த நான் சொன்ன அந்த லேயர் எல்லாமே வந்து இருக்கும் இதில் தான் வாட்டரை அலோவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆகி நமக்கு அடுத்த ஸ்டேஜ் டேங்க்கு வந்து மூவ் வந்து ஆகும் ஸோ ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டரில் நான் என்னென்ன லேயர்ஸ் வந்து சொன்னேனோ அது இந்த சிலிண்டர் மாதிரி இருக்க வாட்டர் இந்த ப்ரெஷர் ஃபில்டரில் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க சேம் லேயர் பை லேயராக வந்து போட்டு வாட்டரை வந்து அலோவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறது இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னே ஒரு இன்ஸ்டியூஷனல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி பிளேசஸில் இந்த ப்ரெஷர் ஃபில்டர் வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க ஓகே திஸ் இஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வாட்டர் இந்த பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபில்ட்ரேஷன் யூனிட் வந்து இருக்கும் அங்கேருந்து வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகி நமக்கு இந்த பேசேஜ் மூலமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் அடுத்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து மூவ் வந்து ஆகுது ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து எதுக்காக மெயினாக வந்து யூஸ் வந்து பண்ணுறோன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து தேவையில்லாத பேட் ஸ்மெல் ஓடர் வந்து ரிமூவ் ஆகுது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜில் ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஆகுது தேர்டு ஸ்டேஜில் ரிமூவாக சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ஃபோர்த்து ஸ்டேஜில் அகெயின் குவாக்லேஷன் ப்ராசஸ் மூலமாக மைனூட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க சின்ன சின்ன கிரானுலர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே filtration process சொல்லி பாக்குறோம் வரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கோம் full and full suspended சின்ன சின்ன particles தான் remove sorry சின்ன சின்ன suspended particles granular particles தான் சொல்லி நாம வந்து பார்த்தோம் இது போக bacteria இருக்கும் பாக்டீரியாவும் வாட்டர்ல வந்து இருக்கும் அந்த பாக்டீரியாவை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து என்னது டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் ஸோ அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸில் என்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே என்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராசஸ் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா குளோரின் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓவராலாக குளோரின் தான் வந்து பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஐடியல் டிஸ்இன்ஃபெக்டன் அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த வேர்ல்டில் சொல்லியிருக்கனால மோஸ்ட்லி டிஸ்இன்ஃபெக்டன் ப்ராசஸ் டிஸ்இன்ஃபெக்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸில் குளோரினை தான் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க மெயினாக அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது டு ஃபார் கில்லிங் தீஸ் பேக்டீரியா தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே இந்த குளோரின் நம்ம ஆட் பண்ணுறனால நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் வந்து ஆயிடும் ஸோ நம்ம குளோரின் ஆட் பண்றோம் நம்ம ஸ்ட்ரீட் குளோரின் வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ எப்படி டோசேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்கு ஸோ டோசஸ் ஆஃப் குளோரின் வந்து என்னென்னா பாயிண்ட் டூ மில்லிகிராம் பெர் லிட்டர்

வருதுன்னா ரெயினி சீசன் அப்போ தான் ரெயினி சீசன் அப்போ என்னன்னா ரொம்ப வந்து வாட்டர் வந்து டர்பிடாக வந்து ஆயிடும் டர்பிட்னால் என்னது வாட்டர் வந்து ரொம்ப கலங்களாக வந்து வரும் ஸோ அந்த என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாலும் அந்த கலங்கள் தன்மை வந்து போகவே வந்து செய்யாது ஸோ அந்த அந்த டைத்தில் வந்து என்னென்னா சூப்பர் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து குளோரினை வந்து ஆட் பண்ணி நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து பண்ணும்போது அந்த அந்த குளோரின் ஸ்மெல் வந்து வரும் அதை தான் மருந்து ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க ஓகே தட் இஸ் டோசஸ் ஆஃப் குளோரின் ஸோ இந்த டைம் வந்து கேட்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு குளோரின் நம்ம ஆட் பண்ணும் எவ்வளோ டைமுக்கு பிறகு அட்லீஸ்ட் எவ்வளோ டைத்துக்கு பிறகு நம்ம கன்சூமர்ஸ்க்கு வந்து அதை டிஸ்சார்ஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி இந்த பாயிண்ட் டூ மில்லிகிராம் milligram per liter the dose very very important so this is the end வந்து என்ன பண்ணுவாங்கனா water வந்து final நாம் chlorine add store பணி வெச்சடு consumers வந்து distribute வந்து பண்ணுவாங்க so okay இது related आ, water treatment process related competitive examல என்ன important questionsலாம் கேட்டிருக்காங்கள்து மக்விக்கா வந்து discuss வந்து ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் த treatments ட்ரீட்மெண்ட்ஸ் விச் ஆர் ஜென்ரலி கிவன் treat ட்ரீட் ரா வாட்டர் சப்ளைஸ் the sequence. நான் சொல்லிருந்தேன் ஃபஸ்ட் லைனில் உங்கள் இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி கொஷின் ட்ரீட்மெண்ட் யூனிட் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க So, option D தான் வந்து correct. Screening, sedimentation பண்ணுறோம் next coagulation பண்ணுறோம் next filtration பண்ணுறோம் ஃபைனலாக disinfection வந்து பண்ணுறோம் remaining இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே order வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி வந்து இருக்கு ஸோ ஆப்ஷன் D is கரெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்ஸ் செடிமெண்டேஷன் கேன் ரிமூவ் இன்னார்கானிக் பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்டூ செரிமெண்டேஷன் ப்ராசஸில் வந்து இன்னார்கானிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது அப் டூ எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வரைக்கும் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப் டூ ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் நமக்கு செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கிற அப்டூ ஒன் பாயிண்ட் டூவில் இருக்க அந்த சைஸில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது ரிமூவ் வந்து ஆகுது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ த மோஸ்ட் ஒய்ட்லி யூஸ்டு குயாக்லன்ட் ஃபார் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட்டு குயாக்லன்ட் வந்து என்னது ஆலம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி கைஸ் நீங்கள் வந்து குயாக்லன்ட் வேறு டிஸ்இன்ஃபெக்டன் வேறு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது நிறைய பேர் வந்து என்னென்னா கொஸ்டினில் டிஸ்இன்ஃபெக்டன் வந்து கேட்பாங்க நிறையா பேர் ஆப்ஷனில் ஆலமும் வந்து இருக்கும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த ஆன்சர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிடோம் ஸோ குயாக்லன்ட்டுன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது ஆலம் டிஸ்இன்ஃபெக்டுறது என்னன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆட்டோமெட்டிக்கா வந்து வந்துருச்சு த மோஸ்ட் வைட்லி யூஸ் டிஸ்இன்ஃபெக்டன் ஃபார் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸோ டிஸ்இன்ஃபெக்டன் என்ன மோஸ்ட் வைட்லி நம்ம யூஸ் பண்றோம் க்ளோரின் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஓகே நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில்லனா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து இருக்குது எப்படி நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டேஜில் எது இது ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி காம்படேட்டிவ் எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஷின் வந்து கேட்கலாம் ஸோ இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ